அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல மசாலா வறுத்தரைச்சு ஒரு சூப்பரான ரசம் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தினம் 5:30 மணிக்கு நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு எலுமிச்சம்பழ அளவு சின்ன சைஸ்ல வந்து புளி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்க போறேன். இப்போ வந்து புளிய தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. மசாலா வறுக்கிறதுக்கு அடுப்பு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு வரமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காக நான் 1 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுல வந்து காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்க்கிறோம். நீங்க இதை சேர்க்காம கூட பண்ணலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து ரொம்ப நேரம் வறுபடக்கூடாது. லைட்டா சூடானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப வறுபட்டுச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. மசாலா சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் வறுத்தா போதும். சூடானதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு, மசாலா வந்து சூடாயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வந்து நல்லா தெல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இது கூடயே 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்கும் போது ரசம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பயுமே ரசம் வைக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இப்ப கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. புளி வந்து இப்ப நல்லா ஊறிச்சு, இப்ப வந்து நல்லா அதை கரைச்சு எடுத்துக்கோங்க. புளி நல்லா கரைச்சு விட்டுட்டு புளியில இருக்க வேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வடிச்சு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சு விட்டுட்டு கூடவே 2 தக்காளி சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கையிலே நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் செய்யறேன். நீங்க வந்து அதிகமா வேணும் அப்படின்னா மசாலாவும் அதிகமா அரைச்சுக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி கையிலே பிணைஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு கரைச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. கையிலே மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு ரசத்துக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொறிஞ்சோடனே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காம்போடையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயிலே பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க எப்பயும் ஒரே மாதிரி ரசம் வைக்காம இந்த மாதிரி நீங்க மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு நீங்க வைக்கும் போது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம டம்ளர்ல தனியா வாங்கி குடிப்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நம்ம எப்பயுமே ரசம் வைக்கும் போது ரசத்தை வந்து அதிகமா கொதிக்க விடக்கூடாது. நம்ம ரசம் வைக்கும் போது நடுவில் வந்து அந்த நுரை வந்து நடுவில் அப்படி தள்ளி வரும். அந்த டைம்ல வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. பாத்தீங்கன்னாலே தெரியும் ரசம் வந்து நடுவில் நல்லா நம்ம நுரை தள்ளி வருது. இந்த மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதுரை சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.